शिवांकनाभार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्तुभ्यपराये नमः। அவருடைய சித்தாந்தத்தெல்லாம் போட்டு உடச்சி எரிஞ்சுட்டே சூத்திரகாரனும் பாஷ்யகாரனும் அதெல்லாம் சுவாமி வந்து சாராவில் ஆறு ஸ்லோகத்தின் ஸ்லோகங்கள்னால அழகா பிரகடனம் பண்ணினார். இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப அவங்களும் நம்மள பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி நீ வந்து எங்களை எல்லாம் கண்டனம் பண்ணிட்ட, சரி எங்க பட்சம்லாம் தப்புன்னு சொல்லிட்ட, இந்த தப்புன்னு சொல்லிட்டதுனால லோகத்துல எது நிற்கும், எல்லாமே போயிடுச்சுன்னு கேணி, எல்லாமே போயிடுச்சுனாக்க எது இருக்கும் லோகத்துல, எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்ப பரமாணு எனக்கம் சமவாயம் மா பரமகதனும் இப்படி அவன் என்ன என்ன சொன்னானோ அது அத்தனையும் நாம் எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டு எதுதான் நிற்கும், எல்லாமே போயிடுது. அப்ப லோகத்துல வஸ்துக்களே இல்லாம இருக்கா, வஸ்துக்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கும், அதாவது பெரிய பெரிய வஸ்துக்களை பார்க்கணும், சின்ன வஸ்துக்களை பார்க்கணும், இதே மத்தியம வஸ்துக்கள் பார்க்கணும், இப்படி நிறைய பரிமாணங்களோட வஸ்துக்களை என்ன பார்த்துட்டு இருக்கும், எத்தனை அளவான வஸ்துக்கள், பிரகத் வஸ்துக்கள், அல்ப வஸ்துக்கள், பிரம்மாண்டமான வஸ்துக்கள், மத்தியம பரிமாண வஸ்துக்கள் நிறைய போட்டம் இருக்குமே, அது அத்தனையுமே போயிடுமே உங்க சித்தாந்த பிரகாரம் சொன்னாக்கா. ஏன்னா நீங்க தான் சொல்றீங்கோ எல்லாத்தையுமே நீங்க வந்து கண்டனம் பண்ணிட்டோம், எதுவும் கிடையாதுன்னு சொன்னீங்களோ இல்லையோ, அதனால ஒரு பரமாவை அபலாபம் பண்ணிட்டோம், அதனால சர்வத்திரவியும் அபலாபம் வந்துருமே, பரமாணுவை கண்டிச்சுட்டாக்கா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளை பார்த்தவன் பெருமாளை பெருமாளை இல்லைன்னு ஸ்தாபிக்கணும். ஒரு நாஸ்திகன் என்ன பண்றான்னாக்கா, அதாவது இந்த ஒரு சாங்கியனோ ஒரு ஜெயினனோ இவன் பெருமாளே இல்லை, தெய்வன்றதே கிடையாது, நினீஸ்வரவாதம் தான் சரின்னு ஸ்தாபிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அவன் அதை மாதிரி ஸ்தாபிச்சுட்டான்னாக்கா அப்ப தெய்வமே போயிடுச்சுனாக்கா இந்த லோகமே இருக்காதே அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையோ, ஏன்னா லோகம் இருக்கு அதனால தெய்வம் இருக்குன்னு நீ ஒத்துக்கணும் அப்படின்னு நாம சொல்லுவோம். அந்த மாதிரி அவன் இவன் என்ன கேட்கிறான், இந்த வைசேஷிகன் எல்லாமே நீ பரமாணு தான் நாங்கள் எல்லாம் சொல்றோம், நீ பரமாணுவே இல்லைன்ற, பரமாணுவே இல்லைன்றதுனால இப்ப லோகத்துல எந்த திரவியமே இல்லாம இருக்காது, எல்லாம் போயிடும், எல்லா திரவியமும் போயிடுமே. அப்போ அனைத்து திரவிய அபராபத்தையும் நீ பண்ணினவனா மாறுவது, அப்படி சொல்லிட்டேனாக்க லோகத்துல நீ தானே சொன்ன பிரத்யமா பாக்குறது அப்படியே ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, லோகத்துல வஸ்துக்கள் இருக்கு, லோகத்துல வஸ்துக்கள் இருந்ததுனாக்கே அவ சொன்னாலும் இல்லையோ, ஒரு ஏதாவது ஒரு இடத்துல முடியணும், பரமாணுல முடியட்டும், அதுலேருந்து ஆரம்பிச்சு படிப்படியா ரெண்டு பரமாணு மூணு ஜனுக்கங்கள் அதுக்கப்புறம் ஆறு திரணுகங்கள் இப்படி சேர்ந்து சேர்ந்து பெரிய வஸ்து உண்டாகுதுன்னு தோணும்னு சொன்னான். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அப்படிலாம் ஒண்ணுமே சுற்று சொல்ல ஒத்துக்க முடியாது அப்படின்னு நாம அவளை திருப்பி அடிச்சுட்டோம், திருப்பி அடிச்சுட்டோம்னாக்க அப்ப எதுதான் நிற்கும், எல்லா திரவியமும் போயிடுச்சுன்னு ஆயிடும், எல்லா திரவியமும் போயிடுச்சுன்னு சொல்லிட்டோம்னாக்க அது இந்த லோகத்துல பார்க்கறதுக்கு விரோதமா இருக்கு, நீ சொன்ன பிரத்யக்ஷ விரோதமா ஆயிடுறது, அது வஸ்துக்களை பார்த்துட்டு இருக்குமே, ஏன்னா இது அதை இதை வந்து சொல்லிங்க. முன்னாடி என்ன சொன்ன, ஆரம்பநாதி கிரகத்துல ஒரு அவயவத்தை காட்டிலும் வேறுபட்ட அவயவி கிடையாது, பல நூல்கள் அவயவங்கள் அது சேர்ந்து ஒரு அவயவியான ஒரு வஸ்தத்தை உண்டாக்குறது, அதனால அவயவம் வேறு அவயவி வேறுன்னு அவன் சொன்னான், அதை நாம ஒத்துக்கல, பல அவயவங்களே அவயவியா மாறுறது, ஒரு வஸ்திரமா மாறுறது, அந்த வஸ்திரங்கள்ல அவயவங்களுடைய சேர்க்கை, ஒரு அவயவ சமுதாயத்தை ஒத்துந்தாலே போருமே, அவயவின் தனியா ஒரு பதார்த்தத்தை கல்பிக்காத அப்படின்னு கண்டனம் பண்ணிட்டோம்.
அந்த மாதிரி அவயவங்கள் ஆரம்பிச்சு அவயவி கிடையாதுன்னு சொல்லி அவயவம்னு அவன் சொன்னானே ஒரு பரமாணு, அந்த பரமாணு கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம். பரமாணு இல்லாததுனாலேயே ஜனகமும் கிடையாது. அப்படி பரமாணு என்ன, ஜனகம் என்ன, அவயவம் என்ன, அவயவி என்ன, இவைகள் எல்லாமே போயிடுச்சு. அவைகள்லாம் இல்லாமலே இந்த லோகத்துல பெரிய பெரிய திரவியங்கள்லாம் இருக்கு, மகத்தான திரவியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். அது சொன்னா அது கூட வராது. அது பரவ மகத்துவம்னு என்ன சொல்லணும், பெரிய வஸ்துன்னு என்ன சொல்லணும். அதாவது ஒரு அணுவே ஒரு அவயவமே இல்லைன்னாக்கா அந்த அவயவங்களுடைய சேர்க்கை தானே பரம மகத்து. ஒரு கடம் அந்த கடத்துல பல அவயவங்கள் இருக்கு, மண்ணு தானே, அனைத்து மண்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு கடமா மாறுறது. இப்போ அவயவங்கள்லாம் சேரவேதான இந்த அவயவியான கடமா உண்டாச்சு. நீங்க அதுவே இல்லைன்றியே, அவயவமே இல்லைன்னு சொல்லிட்டியே, அதனால அவயவமே இல்லைன்னு சொல்லிட்டேன்னாக்கா பல அவயவங்கள் ஒன்று கூடி ஒரு பெரிய திரவியத்தை உண்டாக்குறதுன்னு சொல்றதே இல்லாம போயிடும். மூல காரணம் இல்லாம மேல இருக்கிறது, அதாவது பெரிய வஸ்து வரும்ன்றது எப்படி வரும், அதான் அவயவங்கள் இருந்தா இது உண்டாகிறது அப்படின்னு ஒத்துக்கணும். அதை நீ ஒத்துக்க மாட்டேன்ட்டியே, அதனால பெரிய திரவியம்ன்றது எப்படி உண்டாகும். கருணாகரன் சைக்கர் இந்த வீடு கட்டினா ஏற்கனவே சொல்ற பண்ணுவோம், வீடு கட்டினா வீடு கட்டச்சு கிரவுண்ட் ஃபுளோர் எவ்வளோ ஆகும், ஃபர்ஸ்ட் ஃபுளோர் எவ்வளோ ஆகும் கேட்கணும். கிரவுண்ட் ஃபுளோர் வந்து 20 லட்சம் ஆகும், ஃபர்ஸ்ட் ஃபுளோர் 15 லட்சம் ஆகும்ன்றான். உடனே இவன் சொல்கிறான் மொதல் ஃபர்ஸ்ட் ஃபுளோரே பண்ணிவிடு, எனக்கு செகண்ட் கிரவுண்ட் ஃபுளோர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் எப்படி அது, ஏன்னா இது முதல் படி வந்தால் தானே அடுத்தபடி சரியாகும். அதனால கிரவுண்ட் ஃபுளோர் மாதிரி இந்த இது அதாவது பேசிக் மூலாதாரம் அவயவன்கள் பரமாணுக்கள் அவைகளே இல்லைன்னு சொல்லிட்டேன், நீ இவனுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டேன், இப்படி இவைகள்லாம் சேராதுன்னு சொல்லிட்டு வசுவே இல்லைன்னு நீ சாதிச்சுட்டியே. அப்படியானாக்கா இவைகள் இல்லைன்னாக்கா பரம மகத்திரவியம் எப்படி உண்டாச்சு, அது உண்டானதுக்கு நீ எப்படி வழி காரணம் சொல்லு, அதுவே வராதே. அதுவும் விபு அப்படின்னா என்ன அர்த்தம், விபுன்னா வியாபித்து இருக்கிறது விபு, விபு எல்லாருமே வியாபித்து இருக்கிறது தான் விபுன்னு சொல்லணும். இந்த இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்குது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம லோகத்துல எந்த எந்த வஸ்துக்களை பார்க்கிறோமோ மூர்த்த திரவியங்கள், மூர்த்த திரவியங்கள்னா கையாளக்கூடிய ஹேண்டில் பண்ணக்கூடிய வஸ்துக்கள்னா மூர்த்த திரவியம். ஒரு காற்று வருதுன்னா காற்று வந்து ஹேண்டில் பண்ண முடியாது, அதை பிடிக்க முடியாது, பேர பிடிக்க முடியாது. அது மாதிரி ஒரு புத்தகத்தை பார்க்குறோம், இந்த புத்தகம் நீல ரூபமா இருக்கு, நீல வர்ணமா இருக்கு, அந்த புத்தகத்தோட நீல வர்ணத்தை நம்ம தனியாக எடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் அமூர்த்தங்கள்ன்றது. மூர்த்த திரவியங்கள் லோகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இருக்கோல்லையோ அனைத்து சம்பந்தமும் விபுவான பதார்த்தத்தை ஒண்ணும். இந்த பிரபஞ்சத்துல விபுத்துவம் இருக்குன்னாக்கா வியாபிச்சிருக்குது அப்படின்னா அனைத்து வஸ்துக்களும் சேர்ந்து இருக்கணும்னு. அனைத்து வஸ்துக்கள்னா என்ன அர்த்தம், சின்ன சின்ன பதார்த்தங்கள், பெரிய பதார்த்தங்கள், மத்தியம பதார்த்தங்கள், அனைத்தும் ஒன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டின்னு இருக்கணும். இப்படி இருந்தாதான் இங்க வந்து விபு சர்வவியாப்தித்வம் அசர்வவியாப்தித்வம் அனைத்தும் வியாபித்து இருக்கிறது அப்படின்னா ஒண்ணு ஒத்துக்க முடியும். அதுவே இல்லையே நீங்க சொல்லிட்டு இல்லையா, பரிமாணுக்கு சயோகமே வராது. அதனால நீ வந்து எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டியே, ரெண்டு பரமாணு சேர முடியாது, ரெண்டு பரமாணு சேராதனால இந்த பிரபஞ்சம்ன்றதே உண்டாகாது. அதனால பரமாணு நீ கண்டனம் பண்ணிட்ட, நீ கண்டனம் பண்ணிட்டேன்னாக்கா இந்த மாதிரி இந்த பிரபஞ்சானது எப்படி உற்பத்தி ஆகும், லோகத்துல திரவியமே இருக்காது, வெறும் மூர்த்த வஸ்துக்கள் இருக்காது, அமூர்த்த வஸ்துக்கள் தான் இருக்கும். ஒரு ரூபம், அந்த ரூபம் தனியா நிற்குமா, எங்க இருக்கும் அது, ஒரு சித்தாந்தம் எல்லாமே அடிபட்டு போயிடுது. அவனுடைய இது தன்னுடைய சித்தாந்தம் ஒத்துக்கலைன்னாக்கா நீங்க எல்லாமே அடிபட்டு போயிட வேண்டாம், ஒரு தனியா திரவியம் ஒண்ணு நிற்காது. எதுவுமே நம்ம சொல்ற அவ சொல்ற அந்த வாதங்கள்லாம் சிந்திக்காதனால லோகத்திற்கு கூடிய திரவியங்களும் இல்லாம இருக்கணும், ஆனா திரவியம் இருக்கு,
இருக்குன்றதா நீ பிரமாணம் ஒத்துன்றதான் ஆகணும். ஆனா பிரமாணம் ஒத்துக்க மாட்டேன்ற. பிரமாணம் ஒத்துக்கலைன்னா இந்த திரவியம் இருக்கக்கூடாது, விபுவா இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் கேட்கிறான். ஏற்கனவே சொன்னான் இது சின்ன வஸ்து அது பெரிய வஸ்து, அது எப்படி ஒன்னால நிர்ணயம் பண்ண முடிஞ்சது? ஏன்னா பரமாணு இருக்கிறதுனாலதான் அப்படின்னு அவன் கேட்டான். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுக்கு நம்ம பதில் எல்லாம் சொன்னோம். பரத்வம் அபரத்வம் காலத்துல எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கணுமே அப்படின்னு நம்ம பதில் சொல்லிட்டோம். ஆனா அவன் கூட என்ன கேட்கிறான், அந்த மாதிரி நீ சொன்னா கூட அது தவறு. அது ஏன் தவறு அப்படின்னா, விபுவான வஸ்துவுக்கு எல்லா வஸ்துக்களோடையும் சேர்த்து வரணும், அப்பதான் அதுக்கு விபுத்வம் வியாப்தித்வம் அப்படின்னா சொல்ல முடியும். நீ அதையே நீ ஒத்துக்கலையே, அதனால எதுவுமே இல்லை. வியாப்திங்கிறது எல்லாம் போயிடுச்சு, அதனால எல்லாமே அசத்தா தான் இருக்கும்னு ஆயிடும். சித்தாந்த பிரகாரம் எல்லாம் அசத்து, இல்லாத வஸ்துக்கள் தான் இருக்கு, எதுவுமே இல்லைன்னு ஆயிடும். ஆனா இருக்கு லோகத்துல, உபலப்தமா இருக்கு லோகத்துல, நம்ம எல்லாத்தையும் பார்த்துன்னா இருக்கும். இத்தனை வஸ்துக்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த வஸ்துக்கள் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீ சொல்றியே, அதனால வேதாந்தி சொல்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏன்னா மூர்த்தத்திலையும் இல்லை, பரமானம் இல்லாததுனால ஒரு பரமான ரெண்டு பரமான சேர்ந்த திணுக்கம், அந்த திணுக்கங்கள் எல்லாம் சேர்ந்தாதான் திணுக்கம், அவைகள்லாம் சேர்ந்தாதான் மகத்திரிமானம். ஒரு சின்ன சின்ன வஸ்துவும் பார்க்கணும், பெரிய பெரிய வஸ்துவையும் பார்க்கணுமே, அது எதுவுமே இல்லாமல் போயிடும். அதனால இந்த இடத்துல என்ன இருக்கும்னாக்க, திரவியங்கள்லாம் இல்லவே இல்லை. திரவியங்கள்லாம் இல்லவே இல்லைன்னு அத்ரவியங்கள் தான் இருக்கும். அத்ரவியங்களோ திரவியத்தை ஆசிரியத்து தான் இருக்கும். ஒரு குணம்னு சொன்னீங்கன்னாக்க, அந்த குணம் எதில் ஆசிரியிருக்கும்? ஒரு வஸ்துவில ஆசிரியிருக்கும். ஒரு சேப்பா இருக்குனாக்கா அந்த சேப்பு நிறம், அந்த நிறம் எதுல இருக்கும்னாக்க ஒரு வஸ்துவில திரவியத்துல இருக்கும். ஒரு குணம் ஒரு இதுல தான் சேர்ந்திருக்கும், திரவியத்துல சேர்ந்திருக்கும். திரவியமே இல்லை அப்படின்ட்டுனாக்கா இப்ப இது வந்து எப்படி சேர்ந்திருக்கும்? எதுவுமே வராதே. அதனால உன் பட்சத்துல இந்த தோஷம் வந்துடுறதே, அந்த தோஷத்துக்கு நீ என்ன சமாதானம் சொல்ல போற? அதனால அவ சொல்றான் பௌத்தன், லோகத்துல எதுவுமே சொல்லிட்டான், லோகத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி நீ சொல்லணும், இப்போ லோகத்துல எதுவுமே கிடையாது, எல்லாம் ஞானீக ரூபம், அடுத்த அதிகாரம் வரப்போறது, அடுத்த அதிகாரம் வரப்போறது. அத சொல்லச்ச எந்த வஸ்துவும் லோகத்துல இல்ல இல்லை, லோகத்துல வஸ்துவே கிடையாது அப்படின்னு சொல்லணும். அவன் வந்து எல்லாம் சர்வசூன்யவாதி, அற்புதமா பௌத்தத்தை தீர்த்து எல்லாரையும் கண்ணம் பண்ண போறாரு. அந்த பௌத்தன் சொல்ற பட்சம் ஆயிடுமே, லோகத்துல எந்த வஸ்துவுமே இல்லைன்னு அவன் சொல்லணும்னு. அந்த மாதிரி நீ ஒத்துண்டுதான் ஆயிடும். அவன் அவன் வைசாரிக என்ன சொன்னான், இவர் நானும் வேதத்தை ஒத்துருக்கேன், நீ வேதத்தை ஒத்துருக்க, நானும் ஈஸ்வரன் ஒத்துருக்கேன், நீ ஈஸ்வரன் ஒத்துருக்க, ஆனால் நாங்கள் சொந்த பட்சத்தை நீ ஒத்துக்கல, பரமானுடைய நீ ஒத்துக்கல, ஒத்துக்காதனால அது எங்க போய் முடியும்? வஸ்துவே இல்லைன்னு உண்டு. ஏன்னா அனைத்து வஸ்துக்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னே இந்த மாதிரி மூலப்பொருள் இல்லாமல் எந்த வஸ்துவும் வரவே வராது. மூலப்பொருள் இல்லாமல் எந்த வஸ்துவும் வராது இல்லையோ, அப்போ நீ மூலப்பொருளான பரமாவனையும் ஒத்துக்கலையே, அதனால எந்த பொருளும் வராது. அதனால பாஷ்ய மதத்துல, பாஷ்ய மதம்னாக்க பௌத்தர், அவன் என்ன சொல்றாரோ இல்லையோ, லோகமே கிடையாது, எல்லாம் நித்திய, பொய் 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 அப்படின்னு சொல்றான். எல்லாம் சூன்யம், சர்வசூன்யம் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த மாதிரி சொல்றதுனால அனைத்துமே அனைத்துமே இந்த லோகத்துல எப்படி இருக்கு அப்படின்னாக்கா எல்லாம் சூன்யம் இருக்கு அப்படின்னு அவன் சொன்னான் பௌத்தன். அந்த மாதிரி நீ ஒத்துக்கும்படியா இருக்கு உன் பட்சத்துல, பௌத்தன் சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது, பரமாணுக்கள்லாம் போயிடுத்துனாக்கா எதுவுமே நிற்காது, அதனால எந்த வஸ்துவும் இல்லைன்னு அவன் சொல்ற மாதிரி நீ சொல்லிட்ட. அதனால பாக்ஷ்ய பட்சம் தான் ஆஸ்திரிச்சுக்கலாமோ, அதனால நம்மள ஆஸ்திகாலா இருக்கே, ஆஸ்திகாலா இருக்கிறதுனால அவன் சொல்றான் பாருங்க, ரூபம் ரசம் இவைகள்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிற வஸ்து தான் திரவியம்னு அவன் சொல்றான்.
வஸ்துதா திரவியம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த அத்திரவியங்கள் இருக்கிற குணங்களாக இருக்கிறது அதையெல்லாம் ஒன்றா சேர்ந்தது. அவையெல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்கிறது தான் திரவியமே தவிர்த்து வஸ்துதாக எதுவுமே திரவியம்னு ஒன்று கிடையாதுன்னு ஒன்று சொல்கிறான் பௌத்தம். அந்த மாதிரி ஆயிடுமே இது. அதனால இந்த பரமாணு காரணவாதத்தை நீ கண்ணம் பண்ணிட்டேன்னாக்கா இந்த லோகமே இருக்காதுன்னு நீ ஒத்துக்கணும். அதை நீ ஒத்துப்பியா அப்படின்னு ஆக்ஷேபம். அந்த ஆக்ஷேபத்தை நம்ம பதில் கொடுக்கணும். ஆக்ஷேபத்துக்கு அதனால ஒண்ணுமே கிடையாது. இங்க பாரு, நாங்க வந்து எல்லாத்தையும் ஒத்துட்டு இருக்கோம், எதையுமே இல்லைன்னு நாங்க சொல்லலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோம். இந்த லோகத்துல அனைத்து வஸ்துக்களும் இருக்கு. ஆனா நீங்க வந்து கண்ணால பார்க்காத ஒரு வஸ்துவை கற்பிக்கிறீங்களோ அததான் நாங்க இப்ப கண்ணனம் பண்ணிட்டுருக்கோம். அதுதான் நான் வேதத்துல இருக்கிறதா நீ சொல்லு. வேதத்துல எங்கேயாவது பரமானுன்னு ஒண்ணு இருக்குதா நீ சொல்லு. அப்படி வேதத்துல இருந்ததுன்னாக்க அதை ஸ்தாபிக்க உனக்கு முன்னாடி நான் வருவேன். ஏன் அப்படின்னா நாங்க சாஸ்திரீக பிராமணியவாதிகள், சாஸ்திரத்துக்கு ஒன்றிதான் பிராமணியம் நாங்க ஒத்துருக்கோம். அதுதான் பிரமாணம் அப்படின்னு நாங்க ஒத்துருக்கோம். அதனால அது அதிலேயே நாங்க பயின்று இருக்கோம். அதனால எங்கிட்ட உங்களால ஆட்சேபிக்க முடியாது. அதனால எனக்கு பரமாணுன்றது வேதத்துல சொல்லப்படலை. அதனால அந்த பரமாணு இல்லைன்னு நாங்க சொல்றோம். மற்றபடி வேற எந்த வஸ்து நீ எதை நீ கற்பிக்கிறியோ இல்லாத வஸ்துவ அனுமானத்தினால கற்பிக்கிறேன்னு அதுலதான் நாங்க தூஷணத்தை பண்ணிட்டு இருக்கோம். மற்றபடி நாங்க எந்த வஸ்து ஒத்துக்கல. லோகத்துல கடம் இருக்கு, படம் இருக்கு, இதெல்லாம் நாங்க சொல்றதை ஒண்ணு புரிஞ்சுக்கோம். தர்மிக்கிறாக பிரமாண சித்தமானவைகள் வைகள். ஒரு வஸ்துவ தர்மி, ஒரு வஸ்து, அந்த ஒரு தர்மியான வஸ்துவ இந்த பிரமாணத்தினால்தான் கிரகிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்றதுனால எந்த வஸ்துவனால அந்த வஸ்துவை நம்ம கிரகிக்கிறோமோ அது தர்மிக்கிறாக பிரமாண சித்தம் அப்படின்னு. இப்ப கடம்னு சொன்னாக்கா அதை பிரத்யட்சமா பார்க்கணும். அதனால பிரத்யட்ச பிரமாணம் தான் அந்த கடத்தை கிரகிக்கிறதுல பிரமாணமா இருக்கு. பிரத்யத்தினால கடத்தை கிரகிக்கிறோம். அது இந்த தர்மிக்கிறாக பிரமாணமா போயிட்டதுனால அது எதை சொல்றதோ அதுதான் அப்படின்னு ஒத்துக்கணும்னு நான் சொன்னேன். இப்ப வழிக்கே வரணாங்கோ நீ என்ன சொன்ன, இல்லாத ஒரு பரமாணுன்னு ஒண்ணு எடுத்துட்டு அந்த பரமாணு அனுமானத்தினால சாதிச்சு அந்த பரமாணு ரெண்டு ஒன்னா சேர்ந்து ஜனகோன் மாறிச்சு. இந்த பரமாணையும் நாம பார்க்கல, ஜனகத்தையும் பார்க்கல. அந்த ஜனகமானது மூணு ஜனகம் ஒன்னா சேர்ந்து திரியணுகமா மாறுறது. மூணு அணுக்கள், மூணு திரணுகம், திரணுகம்ன்றது அதாவது ஆறு பரமாணு சேர்ந்தது ஒரு திரணுகம் அப்படின்னு சொல்றாங்க. அதிலிருந்து ஒரு சுய மகத்தரிமானம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு வைசேஷிகாருடைய பட்சம். இப்ப நீ அந்த மாதிரி கற்பிச்ச, நாங்க அதை தான் கண்டனம் பண்ணோம். மற்றபடி நாங்க என்ன சொன்னோம், எங்களுக்கும் அணு உண்டு பரமாணம். அது என்ன தெரியுமா, நேர பார்க்கல். ஜாலக ரந்திரத்துல நாங்க பாக்குற மொழியும் வெளிச்சம் வருது, அந்த ரந்திரம் அனுப்பும் ஆத்துல அதை பார்க்கிறோம். அதில் பார்க்கச்சு அப்படியே பறந்து நேருக்கு குறிப்பிடப்படியா அதை நீ திரசலேன்னு நீ சொல்ற. நாங்க என்ன சொல்றோம், அதுதான் பரமாணு. எதை பிரத்யமா நாங்க பார்க்கிறோமோ அதை தான் நாங்க வந்து பரமாணுன்னு சொல்றோம், அணு அப்படின்னு சொல்றோம். அந்த அணுவே எங்களுக்கு போறோம், அந்த அணுவே எங்களுக்கு போறோம். அவனை என்ன பிரத்யட்சம் சித்தம், அதனால தர்மிக்கிறாக பிரமாண சித்தம் அது. அதை வச்சுட்டு நீ வந்து பிரத்யமா இல்லாத ஒரு விஷயம் வஸ்துவ நீ கற்பித்தேன்னாக்க அதை நாங்க வசிக்க மாட்டோம், அதை அங்கீகரிக்க மாட்டோம், அங்கீகரிக்க முடியாது. ஏன்னா அது பிரமாணமே இல்லையே. திருப்பி திரும்பி அனுமானம் அனுமானம் நீ சொல்லுவேன். அதுக்கு நாங்க என்ன சொல்றோம், அனுமானம் எப்ப வரும், பிரத்யமா ஒரு வஸ்துவை பார்த்து பார்த்து அதன் பேர்ல அனுமானம் வரும். பிரத்யமா நம்ம பார்க்கிறோம் எத்தனை எத்தனை தூமாக தத்திர தத்திர வந்து எங்க எங்கெல்லாம் தூமம் இருக்கோ புகை இருக்கோ அங்கங்கள்லாம் வண்ணி நெருப்பு இருக்கும் அப்படின்னு நேரம் பார்த்துட்டு இருக்கோம். மடப்பள்ளிக்கு போறோம், அங்க போய் நேரம் பார்த்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு நாம என்ன பண்றோம், ஒரு வியாப்தியை தெரிஞ்சுக்கணும். எங்க எல்லாம் புகை இருக்கோ
அங்கங்கள்ல நிலைத்திருக்கு. இது பிரத்யக்ஷத்தினால கிரகீதமான ஒரு சம்பந்தம். அதன் பிறகுதான் அனுமானம் பிரவர்த்திக்கணும். நீ பரமாணுவுக்கு ஏதாவது பிரத்யக்ஷத்தினால ஏதாவது ஒரு காமி, ஒரு யாத்திரையை காமி. யாத்திரையை காமிக்கலன்னாக்க அதுக்கு அனுகுணமாக நாங்கள் வந்து ஒத்துண்டோம். பார்க்கலையே, அனுமானம் பிரத்யக்ஷத்தை உபஜீவிச்சு தான், பிரத்யக்ஷத்தை ஆசிரியத்து தான் அனுமானமானது பிரவர்த்தி. உன் சித்தாந்தத்தில் அப்படி ஒன்றும் இல்லையே. பார்க்கலையே, பிரத்யட்சமா நீ இங்க பார்த்த சொல்லுவேன். நீ பார்த்தேன்னா நான் ஒத்துண்டுவேன், நீ பார்த்தேன்னா நான் ஒத்துண்டுவேன். அது மாதிரி பார்த்த இடம் இல்லையே. அதனால திரும்ப 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 அனுமானம் 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 எல்லாருமே அனுமானத்தினாலே கற்பிக்கிறேன். இப்படி அனுமானத்தினால கற்பிக்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் கிரகிக்கவே வேண்டாம், ஒத்துக்க வேண்டாம். இது வேண்டிய பிரத்யக்ஷமா தர்மிகிராக சித்தமான இந்த பிரத்யக்ஷத்தினால் அடைஞ்ச நீ சொல்ற திரசரே நடக்கே அதுதான் எங்களுக்கு அனுமானம். அணு அணு அதுவே போதும். அதனால இங்க வந்து எப்படி குணங்களை பார்க்கிறோமோ, ஒரு சேஃபா இருக்கு, கருப்பா இருக்கு, வெள்ளையா இருக்கு அப்படின்னு குணத்தை பார்க்கணும். அது மாதிரி சாப்பிட்றோம், ஃபர்ஸ்ட் சாப்பிட்ற சமயத்துல இது காரமா இருக்கு, இது திசைப்பா இருக்கு அப்படின்னு சாப்பிடணும். இந்த திசைப்பு தெரியுறதா இல்லையா குணம்? குணம் எப்படி தெரியுறதோ அந்த மாதிரி அந்த குணத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய திரவியமும் தெரியுது. பாக்கா கண்டா அது கசப்பு, பிடிக்காதுன்னு சொல்லுவா. அதே சாதாரணமா ஒரு வாழைக்காய் சாப்பிட்டாலும் மஞ்சள் வாழைக்காய் கல்யாணத்துல பண்ணாருனாக்கா ஆனந்தமா சாப்பிடுவோம். ஏன் அது வாழைக்கான்றது அதுக்கு தீர்ப்பம் இல்லை, இதுவும் இல்லை, நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு வஸ்துவை பார்த்தாக்க, ஒரு வஸ்துவை பார்த்தாக்க இது நல்லா இருக்குன்னு சாப்பிடுவோம். இன்னொரு வசதி பார்த்தா இது நல்லா இல்லைன்னு தள்ளிவிடுவோம். அப்ப ரசங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த ரசம் தெரியவே தான் நமக்கு இந்த திரவியம் நல்லது கெட்டதுன்னு தெரியறது. ரசம் ரசத்தை அனுபவிக்கும். ரசம் என்ன அர்த்தம்? புளிப்பு, காரம், ஓர்ப்பு இப்படிலாம் சொல்றோம். இந்த மாதிரி இருக்கிற ஆறு குணங்கள் ஷண்ணாம் ரசானாம் லவணம் பிரதானம்ன்றார். ஆறு ரசங்கள் அது சித்தி மதுரம் மதுரம் இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையோ, அதை நம்ம உணர்றோம். நாக்கலப்பட்டதுன்னு தான் தெரியுறது, நாக்கலப்பட்டதுன்னு தெரியுறது. இன்னொன்று அற்புதமாக ஒரு பக்ஷணம் பண்ணுறா, பக்ஷணம் பண்ணுற சமயத்திலேயோ ஒரு தனியை பண்ணிச்சேவோ நல்ல வாசனை வருது, கமகமகமான வாசனை வருது. அதை வந்ததுனால நம்ம உணர்றோமா இல்லையா? குணம் தான் வாசனைன்றது குணம். அதை உணர்ந்துட்டு அந்த வாசனை எங்கே இருக்கோ அந்த வஸ்துவில் நமக்கு ஆசை வருதா இல்லையா? என்ன கமகமான வாசனையாக இருக்கு, அது சாப்பிடணும். அதே உள்ள தனி பண்ணுற சமயத்தில் காந்தளி சொல்கிறார். அப்போ ஆந்த வாசனை வந்துடுது. அப்போ கண்ணாமணன் ஈரமா இல்லையா? கண்ணாமணன் ஈரமா இல்லையா? ஏன்னா நமக்கு பிடிக்க மாட்டேன்றது. எது அது உணர்வோம், அந்த உணர்ச்சியை உணர்வோமோ, எப்படி குணங்களை உணர்வோமோ அந்த மாதிரி திரவியங்களையும் உணர்வோம் பார்க்கிறோம். ஒரு இந்திரியத்தினால வசனேந்திரியம் ஒரு இந்திரியம், அது இந்த இதெல்லாம் கண்ட ஒரு ருச்சி இவைகள்லாம் கண்டுபிடிச்சு சொல்வோம். குணங்களை சொல்றதுக்கு வந்தது ரசனேந்திரியம், குணங்களை சொல்றதுக்கு வந்தது கண்ணால ரூபத்தை வண்டி கிரகிக்க, ரூபத்தை கிரகிக்கலாம், கண்ணால ரூபத்தை கிரகிக்கணும். சப்தத்தை சோத்திரத்தினால காதுனால கிரகிக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொன்றும் குளிர்ச்சியா வருது, காத்தடிக்கிறது, காத்தடிச்சதுன்னு காத்து வருது உணர்றோம். சோழால சுகிந்திரியம் இப்படி இவைகள்லாம் அதே மாதிரியாகவே நேர பிரத்யக்ஷத்தினால வஸ்துவையும் கிரகிக்கிறோம். இந்த கண்ணால ரூபம் பார்த்தேன், இந்த ரூபமானது ஜடத்தை சேர்ந்தது, ஜடமானது சேர்ப்பா இருக்கு, இப்படி போற மாதிரியோ அந்த கிரமத்துல பார்க்கணும். அதனால லோகத்துல இந்த திரவியங்கள் எது எது பிரத்யக்ஷமா இருக்கோ அதை நம்ம குணத்தை அனுபவிக்கிற மாதிரி வஸ்துக்களையும் நம்ம அனுபவிச்சுருக்கோம். அது திரசரணேன, திரசரேனும் நீ அது சொல்ற. அதனால இப்படியே ஒரு திரசரேனும் நம்ம பார்த்தோம் இல்லையோ அந்த ஜாடகரந்திரத்துல, அதுலேருந்து ஆரம்பிச்சு வரிசையா பார்த்தோம்னாக்க எவ்வளவு பதார்த்தங்கள் அதுலேருந்து ஆரம்பிச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லிடுறோம். உடனே அவன் கேள்வி கேட்கும், அதாவது எல்லா வஸ்துக்களும் இருக்குன்னு சொல்லிட்டோம். உடனே அவன் கேட்கிறான், இவரு நீ பெருமாள் தானே காரணம்னு சொன்னேன், பரமாத்மா தான் உபாதான காரணம், நிமித்த காரணம், அதாவது பிரகிருதி அதிஷ்டிதமான பரமாத்மா, பிரகிருதியினால் பிரகிருதியை அதிஷ்டானம் பண்ணின்னு இருக்கான்,
அந்த அது பிரம்மாத்மகமான பிரதானமானது காரணம் அப்படின்னு அது நீ ஒத்துண்டவன். அப்படிப்பட்டவன் பிரசரேனவனி எப்படி ஒத்துண்ட? பிரசரேனவன் காரணம் எப்படி வந்து? இப்போ இது சமன்மயப்படுத்துறேன்னு சொன்னேன். இவரு நாங்க வந்து பிரசரேனவும் ஒத்துண்டு இருக்கோம், பிரகிருதியும் ஒத்துண்டு இருக்கோம். பிரசரேனவன் என்னது? பிரகிருதியினுடைய பிரகிருதி நேரம் பாத்தியா? இந்த பிரகிருதி இருக்கே அதனுடைய அவயவங்கள் தான் பிரசரேனம். அதாவது நம்ம பார்க்கணும் லோகத்துல ஒரே ஒரு பிருதிவி பிரகிருதி. அந்த பிரகிருதி என்ன மகத்தா மாறிச்சு, மகத்து அகங்காரமா மாறிச்சு. அகங்காரத்துல சாத்திக அகங்காரம், ஆஜீவ அகங்காரம், தாமச அகங்காரம் தத்துவங்கள். அந்த சாத்திக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள் தான் உற்பத்தி ஆயிடுச்சு. தாமச அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரங்கள், பூதங்கள் இவையெல்லாம் அப்படின்னு இருக்கும். இப்ப பாருங்க பிருதிவி உண்டாயிருக்கு, பூதம் தன்மாத்திரம், அதாவது ரச தன்மாத்திரத்திலிருந்து கந்த தன்மாத்திரத்திலிருந்து பிருதிவி உண்டாக்கி. அந்த பிருதிவியினுடைய விகாரங்கள் தான் கடம் அப்படின்னா பிருதிவியோட விகாரம். அவனே ஒரு கல்லை பார்க்கணும், பிருதிவியோட விகாரம். மண்ணை பார்க்கணும், பிருதிவியோட விகாரம். இதுல அவயவமும் உண்டு, அதான் நீ சொல்ற அவயவியும் உண்டு. நாங்க என்ன சொல்லுவோம்? பல அவயவங்களுடைய சமுதாயம் அப்படின்னு சொல்லுவோம். அவையும் தனியா சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி நேரம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த கிரமத்துல நாங்க பாக்குற முடியோ இதுல இந்த இப்படி இந்த பத்தியில இந்த பத்தியில எல்லாம் போகணும். அதுல அந்த அவயவனும் இன்னொரு தோல்வி வச்சுனோண்டு அதுதான் திரசரேனும். மண்ணு கண்ணால பாக்கணும், திரசரேனுவ ஜாதக மந்திரத்துல பாக்கணும். ஏன்னா பிரகிருதி விகாரம் தானே, அதுல என்ன லோகம் வந்துருச்சு? என்ன பிரகிருதியினுடைய விகாரங்கள்? லோகத்துல இருக்க அச்சேதனங்கள் எல்லாம் பிரகிருதியினுடைய விகாரங்கள் அப்படின்றதுதான் சித்தாந்தம். எதை எதை பார்க்கிறோமோ அச்சேதனங்கள் அனைத்துமே மூணு குணங்களோட கூடின பிரகிருதி இருக்கே, சுத்திரக சமமயமான பிரகிருதி, அதனுடைய விகாரங்கள். அதுதான் அந்த குணமானது தெரியுது. பிரசரேனும் அந்த ஜாலகிரந்தத்துல பாக்குறோம். இதுல என்ன தோஷம் இருக்கு? ஒரு விரோதமும் இல்லையே, ஒரு விரோதமும் கிடையாது. ஒரு விரோதம் இல்லாததுனால இதை அப்படியே ஏற்றுக்கணும். அதனால ஏன்னா எங்களை சுருதி சொல்லெடுத்தோம், மாயாம் சுத்திரகிருதி நித்யா மாயினந்து மயே மகேஸ்வரம். மாயா அப்படின்னா பிரகிருதி, மாயான்னு என்ன அர்த்தம்? ஆச்சரியமா இருக்கணும். எப்பேற்பட்ட ஆச்சரியம் பாருங்க, ஒரே வஸ்து, ஒரே வஸ்துவை பார்க்கிறோம் லோகத்துல. பார்த்தோம்னாக்க ஒருத்தனுக்கு ஆனந்தமா இருக்கு அந்த வஸ்துவை பார்த்தா, இன்னொருத்தனுக்கு வெறுப்பா இருக்கு வஸ்துவ. ஏன் அந்த மாதிரி மாறிச்சு? இது அதனுடைய அந்த பிரகிருதியினுடைய வனப்பு இருக்கு, அது சில சமயம் ஆச்சரியமா இருக்கு. சித்திரமான சுபாவத்தை உடையது, மாறிண்டே இருக்கும், மாறிண்டே இருக்கும். ஒரே தோட்டம், ஒரு தோட்டத்துல நிம்மதியா இருக்கிறவன் ஆனந்தமா போய் அந்த பார்க்கல போய் உட்காந்துக்கிறான். தியானம் தோட்டத்துல சந்தோஷமா உட்காந்து ஆனந்தமா உட்காந்துருக்கான். இன்னொருத்தன் மனசு கஷ்டப்படுறான், அவனுக்கு ஏதோ குடும்பத்துல கஷ்டம். அப்ப போய் அங்க உட்காந்தானாக்க அந்த உத்யானவனத்துல ஒரு நல்ல சென்ட்ரல் காற்று வீசும், அந்த காற்று வீச கூட அவனுக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலா இருக்கும், அது எரிச்சலா இருக்கும். இது விஸ்வநாப சிங்காரத்தான் ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என் எத்தனையோ மாயானாக்க அப்படி மாயினந்து மகேஸ்வரன், அந்த மாயைக்கு ஆத்மாவா இருக்கக்கூடியவன் பரம் மகேஸ்வரன் இந்திரமான் பரவாயில்ல. அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க அவன் அதை அடக்கி வச்சுட்டு தன்னுடைய சங்கல்பத்துக்கு மூலமா எல்லாத்தையும் மாத்திட்டு இருக்கான், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இது சுருதி சொல்லெடுத்து, சுருதி சொல்லெடுத்து. அது எப்படி ஆகந்துக்கம் வரும் போகும், வரும் போகும், அந்த மாதிரி இருக்கு. உலகத்தை வரும் போகும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம். அது நிலைகள்லாம் வந்துட்டு போயிட்டே இருக்கும். வஸ்து மொத்தம் அப்படியே சூக்ஷமா இருக்கும். ஒரே ஒரு தங்க கட்டிதான் முதல்ல என்ன பண்ண தங்க கட்டியில நான் மோதிரம் பண்ணிட்டேன். உடனே அவனும் கேட்டா
எனக்கு இது வேணும் சோடு வேணும்னா அது சோடா மாத்துவோம், அதனாலே நான் மாத்துவோம் மாத்தின்றே இருக்கும். மாத்தின்றே இருக்கிறதுனால இது வந்து இந்த கிரமம் தான் இருக்கும். பிரகிருதி அப்படிதான் மாறிண்டே இருக்கு. அதனால இத சுருதன் எடுத்தாரு. சுருதன் ஜெகத் ஆரம்ப பிரகாரம் இப்படித்தான், அப்படி இருக்கிறதுனால அது எல்லா விதத்தினாலையும் இந்த மாதிரி அர்த்தம் இருக்கு. இது சுரு சித்தம், பிரத்யக்ஷ சித்தம், அதனால எங்களுக்கு எல்லாம் பிரமாண சித்தம். ஆகவே எங்களுக்கு எல்லாம் சமன்மயமாகிடும். நீ கற்பிச்சு வந்தேன்னாக்க எதுவுமே உனக்கு சமன்மயமாகாது, எல்லாமே உனக்கு விருத்தமாக தான் இருக்கும். எப்படி விருத்தமா நீ உனக்கு கற்பிக்கிறீங்களோ அதைதான் நாங்கள் கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த வஸ்துவையும் நாங்கள் கண்டனமே பண்ணலை, எதையுமே நிராகரிக்கல. லோகத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் உண்மை, எந்த பதார்த்தமும் இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லை. நீ இல்லாத ஒன்றத்தை கற்பிச்சேன்னாக்கா அப்பதான் நாங்கள் உங்களை வந்து சொல்லிட்டு அதை கண்டனம் பண்ணோம், நிரப்பிக்கிறோம். அதை புரிஞ்சிக்காம முழுக்க முழுக்க நாங்கள் வந்து விரோதமா சொல்ற மாதிரி நீ பேச வேண்டாம், விரோதமா சொல்ற மாதிரி பேச வேண்டாம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சொல்லி இந்த அதிகரணத்தை பலகற்ற அவஜவி பரமான் வாத்மகே திரவியவர்க்கே விஸ்வவியாப்தியேக லட்சம். வியாப்தியேக லட்சம் ரெண்டும் உண்டு. வியாப்தியேக லட்சம் பரம மகத் அசத் யாதத திரவியமேவ மைவம் திருஷ்டானு தத்தத் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறேன். அதாவது அவன் முதல் ரெண்டு வரி அந்த வைத்தியன் அவனுடைய சித்தாந்தத்தை சொல்றது, அவனுடைய ஆக்ஷேபத்தை சொல்றது. இப்போ அடுத்த ரெண்டு வரி அதுக்கு நாம என்ன பதில் சொல்றோமோ அதை சொல்றது. அவன் என்ன கேட்கிறான், நீ சொல்றதே விசித்திரமா இருக்கே, நீ என்ன பண்ணிட்ட எங்களை பத்தி சொல்லச்ச, அதாவது வைசேகால கண்ணனம் பண்ணச்ச. சூத்திரகாரி நிர்தூதே, சூத்திரகாரன் வந்து நிர்தூதே நிரசனம் பண்ணிட்டாரு, நிரசனம் பண்ணிட்டாரு. என்னது நிரசனம் பண்ண, அவயவி பரமாகும். லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் அவயவியா இருக்கும், பரமானு ரூபமா பரமானுவே ஆத்மாவாக மூலமாக உடைத்தார், சுரூபத்தை உடைத்தார். எல்லாம் பரமானு சுரூபம், எல்லாம் அவயவியா இருக்கும். பல பரமானுக்களை பரமானுக்களோடு சேர்ந்தது இந்த இது திரவியம், பல அவயவங்களோடு சேர்ந்து இந்த அவயவிக்கிறீர்கள். அப்படிதான் லோகத்துல இருக்கு. அத நீ உங்க சூத்திரக்காரர் வியாசர் வந்து எல்லாத்தையும் நிரசனம் பண்ணிட்டே சொல்லிட்டேன், ஸ்பஷ்டமா அடிச்சு விட்டுட்டேன். அப்படி கண்டனம் பண்ணிட்டேனாக்க அவயவை பரமாணு ஆத்மகமான இந்த திரவிய வர்க்கம் இருக்கு, அவன் சொல்ற திரவிய வர்க்கம்னா அதெல்லாம் நிர்து சூத்திரக்காரி நிர்தூதை, சூத்திரக்காரரால கண்டனம் பண்ணப்பட்டாக்க அதுக்கு என்ன ஆகும் தெரியுமா? விஸ்வம் வியாப்தியேக லட்சியம் பரம மகத், வியாப்தியேக லட்சம் பிரபஞ்சம்ன்றது எப்படி இருக்கு, வியாபிச்சு இருக்குது. வியாபிச்சு இருக்கணும்னா எப்படி இருக்கணும், எல்லா வஸ்துக்களோடையும் சம்பந்தத்தோடு சேர்ந்துருக்கணும், எல்லா வஸ்துவும் ஒன்னா சேர்ந்துருக்கும், எல்லாத்தையும் தொட்டுன்னு இருக்கும். பெருமாள் விபுன்றோம், பெருமாள் விபுன்னே அந்த பகிஸ்தர்வம் வியாப்தி நாராயண சிதா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பகிர்ஹி அந்தர் வியாப்தி பகிர் வியாப்தின்னு பேர், அந்த வியாப்தினா அந்தரியாமையாக்கு, பகிர் வியாப்தினா மேல எல்லாத்திலையும் சேர்ந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்ம இடத்துலையும் நாம இருக்கிற இடத்துலயும் உள்ள போவோம், நமக்கு நாம இல்லாத இடத்துலயும் வெளில போவோம், எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், எல்லா வஸ்துக்களுடைய சம்பந்தமும் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப நீ வந்து சின்ன வஸ்து பெரிய வஸ்து அதெல்லாம் கிடையவே கிடையாது, பரமானவே இல்லைன்னா அதெல்லாம் வராதே, சின்ன வஸ்து பெரிய வஸ்துன்னு வராதே.
அவைகள்லாம் வராததுனால அது எங்க போய் முடியும்? ஒண்ணுமே வஸ்து இல்லைன்னு முடியும், ஒரு திரவியமே கிடையாதுன்னு ஆயிடும். அந்த திரவியமே இல்லைன்னாக்க அந்த திரவியங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த விஸ்வம் இருக்கே, அதாவது இந்த பிரபஞ்சம், அதுவும் அதாவது பரம மகத்திரவியம் இருக்கும் பெரிய வஸ்து இந்த பிரபஞ்சம், அதுவே இல்லைன்னு ஆயிடும். பரம மகத்து அசத்து விஸ்வம் வியாப்தியக லட்சியம், வியாபிச்சு இருக்கிறதுனாலதான் விஸ்வத்துக்கு வந்து பதார்த்த சித்தியே சத்தமே. வியாபிச்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? லோகத்துல எவ்வளவு வஸ்துக்கள், அனைத்து வஸ்துக்களையும் இந்த பிரபஞ்சமானது வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த பரம மகத்திரவியமானது இல்லைன்னு ஆயிடும். என்ன ஒத்துக்கலையே, பரமானம் இல்லை, தேகம் இல்லை, அவயவம் இல்லை அப்படின்னு நீ சொல்லிட்ட, அதனால எந்த வஸ்துவுமே இல்லைன்னு ஆயிடும். எந்த வஸ்துவும் இல்லைன்னு ஆயிடுச்சுனாக்க பிரபஞ்சமே இல்லைன்னு ஆயிடும். பிரபஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னாக்க அப்போ அத்ரவியம் ஒண்டிதான் நிற்கும், திரவியமே இருக்காது. அத்ரவியமோ தனியா இருக்கவே இருக்காது, தனியா இருக்காது. ஒரு ருச்சியை பார்த்தோம்னாக்கா அந்த ருச்சி அந்த வஸ்துவில் இருக்கணும். ஒரு வர்ணத்தை பார்த்தாக்கா அந்த வர்ணமானது ஒரு வஸ்துவில் இருக்கும். அதனால் கோபம் வந்ததுன்னு நான் யாருக்கு வந்தது? நாராயணன் கோபம் வந்ததுன்னு சொன்னான். ஒரு கோபம் வருதுன்றது கோபம்னு ஒரு குணம், அந்த குணமானது எனக்கு வந்தது அப்படின்னாக்கா நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன ஆசிரியத்திற்கு அந்த கோபமோ சந்தோஷமோ துக்கமோ சுகமோ எல்லாம் என்ன ஆசிரியத்திற்கு, நானே இல்லைன்னாக்கா அது எங்கே நிற்கும் அது? அதனால் அத்திரையும் ஒண்டி தான் இருக்குன்னு சொல்லணும், அதுவும் அரூபமாக இருக்கும். அதனால் நீ அதை எப்படி சொல்ல முடியும்? அதனால் உன் பரம மகத்து அசத்து அசத்தா இருக்கணும். அதனால அத்ரவியமே லோகம் எல்லாம் அத்ரவியம் தான் இருக்குமே தவிர்த்து திரவியமே இருக்காது. அப்ப நீ வந்து அதுக்கு என்ன பதில் சொல்லுவ? நீ என்ன சொல்லுவேன்? அதனால திரவியமே இல்லைன்னு சொல்லிட்டோம்னாக்கா இந்த பிரபஞ்சமே சித்திக்காது அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு பதில் சொல்ற மைவம் அந்த மாதிரி கிடையாது. நீ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காத, ஏவம் மா சங்கிஷ்டா, நீ இந்த மாதிரி சந்தேகங்களும் கேட்காது, கேள்வி ஆக்ஷேபிக்கோ ஆக்ஷேபிக்க கூடாது. ஏன் தெரியுமோ, நாங்க என்ன எல்லாத்தையுமா தள்ளிட்டோம், நீ கற்பிச்சதுதான் தள்ளிட்டோம், நீ சொல்றதுதான் சித்தாந்தமா? நீ சொல்றதே சித்தாந்தம் கிடையாது. நீ எதை கற்பிக்கிறியோ பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்க முடியாத வஸ்து எதை கல்பிக்கிறியோ அதை நாங்க வந்து கண்டனம் பண்ணிட்டோம், அதைதான் கண்டனம் பண்ணோம். ஆனால் லோகத்துல பிரத்யட்சமா எதை இதை பார்க்கிறோமோ லோகத்துல அதை நாங்க கல்பிக்கவே இல்லை. அது சொல்ற திருஷ்ட அணு, திருஷ்ட அணு லோகத்துல பார்க்கக்கூடிய அணு பதார்த்தம் எது? ஜாலகரந்திரத்துல பார்க்கறது. அந்த அணுவை நம்ம பார்த்துன்னு தானே இருக்கோம், அதை ஒத்துருந்துருப்போம். அதே மாதிரி அதுதான் திரசேகரனும் நீ சொல்ற அந்த திரவியத்தை நாங்க பார்க்கணும். சம்மதி ரூபம் அதனுடைய சேர்ந்தது அந்த அது காரிய திரவியம், அதெல்லாம் நிறைய சேர்ந்ததுனாக்கா காரிய திரவியம். அதனால சம்மதி அந்த ததுபயம், அதாவது அந்த அந்த நாங்க பிரத்யட்சமா பார்க்கிற ஜாலகரந்திரத்துல கிடைக்கக்கூடிய அணு என்ன, அதனுடைய அது சேர்க்கையினால வரக்கூடிய அந்த ரெண்டு சேர்க்கை இருக்கு அது என்ன, இந்த ரெண்டுத்தினால வரக்கூடிய ததுபய சம்பந்த சித்தி, அந்த சம்பந்த சித்தி என்னாச்சு, ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்கா அதுல இருந்து ஒரு காரியம் உண்டாகிறது. அந்த காரியம் தான் இந்த லோகங்கள்லாம் தெரிகின்றது. அது அபாதம், பாதிதமே இல்லை. நேர பார்க்கறதுனால எதுவுமே தள்ளப்படவில்லை, எதுவுமே பாதிதம் இல்லை. பாதிதம் இல்லாத ஒரு பாதிதம் நீ எப்படி சொல்லுவ? பாதிதம்னே சொல்ல முடியாது. அதனால அது சொல்ற ததுபய சம்பந்த சித்தே அபாதா, அது பாதிக்கப்படவே இல்லை. பாதிக்கப்படுறதுன்னு என்ன அர்த்தம்? நினைச்சிக்கப்படுறதுன்னு அர்த்தம். யாராலையும் நினைச்சிக்கப்பட முடியாது, கண்ணால பார்த்துதான் அப்படியே ஏத்துக்கணும். அது விரோதம் சொல்ல முடியாதே, அதனால வேற விரோதம் இல்லை, பாதிதம் இல்லை அது. அதனால அபாதா, அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லா காரியமும் சித்திச்சிடும், திரவியமும் இருக்கும், அது வியாபிச்சிருக்கும், அது பிரபஞ்சம் வியாபிச்சு இருக்கும், அதனால எந்த தோஷமும் இல்லைன்னு சொன்னான். உடனே அவன் கேட்டான், அப்படின்னாக்க நீ என்ன சொன்ன,
பிரகிருதி அதிஷ்டிதமான பரமாத்மா தானே காரணம்னு நீ சொல்லணும். பிரகிருதி அதிஷ்டம் தானே, ஏன்னா நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பரமாத்மனா தமஹா உத்பாதயாமி தமசா பிரகிருதி உத்பாதயாமி பிரகிருதே மகாந்தம் உத்பாதயாமி மாத அகங்காரம் இந்திரியாணி உத்பாதயாமி இப்படின்னா சொல்லிட்டு இருக்கோம். அகங்காராது சத்ததம் மாத்திரம் உத்பாதயாமி சத்ததம் மாத்திரம் ஆகாசம் உத்பாதயாமி. இது வந்து சிருஷ்டி பிரகாரம் இது பூதசுத்தியில பண்ணிச்சு ஆராதனை பண்ணிச்சு பூதசுத்தி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பெருமாள் கிட்ட இருந்து தமசு, தமசுன்றது பிரகிருதியுடைய ஒரு நிலை தசை. அந்த தமசுல இருந்து இது பிரகிருதி உண்டாச்சு, பிரகிருதியிலிருந்து மகத்து உண்டாச்சு, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள்லாம், அதுக்கப்புறம் அந்த அகங்காரத்திலிருந்து இந்திரியாணி சப்ததர்ம, சப்ததர்ம மாத்திரம் உண்டாச்சு, சப்ததர்ம மாத்திரத்திலிருந்து ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசத்திலிருந்து ஸ்பர்சதன் மாத்திரம், அதிலிருந்து வாயு, வாயுலிருந்து ரூபதன் மாத்திரம், அதிலிருந்து தேஜஸ், தேஜஸ்திலிருந்து ரசதன் மாத்திரம், அதிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து கந்ததன் மாத்திரம், கந்ததன் மாத்திரம் பிறவி. இதுதான் ஏதாத்தன ஆகாசம்போத ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராப அத்திய பிருதிவி பிருதிவியா ஓஷதையா அப்படி வருஷமா சொல்லி பொருள் சொல்லி இது சொல்லி சித்தம். இப்ப நீ வந்து ஜாலகிரந்தத்துல பார்க்கக்கூடிய அவயவத்திலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டியானாக்கா இப்ப இந்த சுதிசித்தமான விஷயமானது பாதிச்சுக்குமே. நீ இருபத்தகிரியா அறுபத்தகிரியான்னு அவன் கேள்வி கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்ற சுவாமி, இவரு நாங்க வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கிறோம், எது எது பிரத்யட்சமா இருக்கோ அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஒத்துக்கிடுச்ச கடத்தை ஒத்துந்தவனாக்க மண்ல இருந்து கடம் உண்டாயிருச்சுன்னா, அவ பிரகிருதியில இருந்து கடம் உண்டாச்சா, மண்ல இருந்து கடம் உண்டாச்சா, அவ பிரகிருதியில இருந்து சொன்னேனாக்கா மண்ல இருந்து உண்டாலேன்னு கேள்வி, மண்ல இருந்து வந்ததுன்னா பிரகிருதியில இருந்து உண்டாலேன்னு கேள்வி. அப்போ என்ன பதில் சொல்லுவோம், பிரகிருதியினுடைய பரிணாமமான மண்ணு, அந்த மண்ணில இருந்து கடம் உண்டாச்சுன்னு சொல்லுவோம். இதான் உத்தம சுவாமி ஒரு உதாரணம் காமிக்கிறார், வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போ வந்து அந்த ரத்னம் எங்க இருக்குதுன்னு கேட்டான். ஒருத்தன் சொன்னா எங்காட்டு பெட்டியில இருக்குன்னா, இன்னொருத்தன் சொன்னா ஒரு பிள்ளை சொன்னான் பொட்டியில இருக்குன்னா, இன்னொருத்தன் எங்க ஆத்து உள்ள இருக்குன்னா. எங்காத்து உள்ள இருக்குன்னு சொன்னதும் விரோதம் இல்லை, எங்காத்து உள்ள இருக்கிற பெட்டியில இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் விரோதம் இல்லையோ இல்லையோ, ரெண்டும் ஒண்ணு தானே. கிரகத்துல இருக்குன்னு சொன்னா அது யாத்திரை, அது இது சொல்லுவாரு வியாபகம், அது கிரகத்துல இருக்குன்னு சொன்னா வியாபகம், அதாவது பெரிய வீடு, அந்த வீட்டுல எங்க இருக்குன்னு தெரியாது. மாத்து ஸ்திரீகள்லாம் நீங்களாம் பண்ண மாட்டீங்கோ, எங்காத்து அதெல்லாம் பண்ணுவா, எங்கேயா மோதிரம் சொன்னாலும் செய்வோங்கோ, பெட்டியிலையோ பீரோடையோ வச்சா திருடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்திரம் திருடும் பெட்டா எல்லாத்தையும் போன வருஷம் இதே டயத்துல ஜூன் மாசம் அத்தியவரத்துக்கு வரைக்கும் முன்னாடி. அப்போ இந்த அவன் என்ன பண்ணுவான், திருடெல்லாம் போகக்கூடாதுன்னுட்டு கடுகு டப்பா பருப்பு டப்பா அதில் போக வச்சுருவான். இப்போ ஆத்து உள்ள இருக்குன்னு சொன்னா ஆத்து உள்ள எங்க இருக்குன்னு தெரியாது, அந்த டப்பா வச்சிருக்கேன்னு சொன்னா நமக்கு சுலபமா புரியும். அதே ஆத்து உள்ள இருக்குன்னு சொன்னான்னாக்கா சுலபமா புரியாது, அது கொஞ்சம் ஞாபகம். இது உத்தம சுவாமி சொல்ற, எது அந்த வஸ்து எங்க இருக்குன்னா ஆத்துல இருக்குன்னு சொன்னாலும் அதனுடைய பெட்டியில இருக்குன்னு சொன்னா கூட கிரகாந்தரவர்த்தி பேட்டிகாந்தரவர்த்தினா கிரகாந்தரவர்த்தித்தம் அனுபவண்ணம் அப்படிங்கிற அனுபவண்ணம் இல்லையே. வீட்டில் இருக்கிற வஸ்து பெட்டியில இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது வீட்டில் இருக்குன்னு சொன்னாலும் சரிதான், பெட்டியில இருக்குன்னு சொன்னாலும் உனக்கு சொல்லலாம் சரிதான், அது விரோதமே விரோதமே இல்லை, அதை அப்படியே ஏற்றுக்கலாமே அப்படின்னுட்டு உத்தமர் சுவாமி உதாகிக்கிறார். ஆதனால அந்த மாதிரி போகும்போ இந்த பிரகிருதி தான், பிரகிருதியில பரிணாமம் எப்படி இருக்குன்னாக்க பிருத்திவியாவும் மாறுறது, அந்த பிருத்திவியிலேருந்து வந்து அணுவாகவும் இருக்கும், சூக்ஷமான அணுவிலிருந்து உண்டாருது, இப்படி வந்தா என்ன தோஷம். ஆகந்து சோனிதாத்யேகி ஆகந்து போயிட்டு போயிட்டு வரும், வரும் போகும், வரும் போகும், ஆகந்துன்னு பேர் இருக்கு பேர். அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க மண்ணு அது கடமா மாறித்து, இடம் உடைஞ்சது கபாலமா மாறித்து, கபாலம் தூளா போச்சு கபாலிக்கையாச்சு,
அதுவும் தூளா போச்சுன்னா மண்ணா மாறுது. மறந்தே கொஞ்சம் அந்த மாதிரிதான் பிரகதி. ஏன்னா பரிணாமம் அச்சேதனா பராச நித்யா சதிகிரியா அப்படிங்கிற சுவாமி தேசியம் உதாரிக்கிறார். தத்துவத்திரை சிந்தனாதி காலத்துல சதவிக்கிரியா எப்போதும் அது விசாரித்து அடைஞ்சே இருக்கும், மாறிண்டே இருக்கும். அதனால அதற்கு ஆகந்துக்கமான தர்மங்கள் ஆகந்து ஷோணிதாத்தியேகி சுருதிரப்பி. அந்த மாதிரி பிரகதியினுடைய இந்த கிரமத்தினால சுருதி ஆரம்பணம் ஜெகதாரம்பணம். ஜெகத்தை எப்படின்னா ஆரம்பிக்கிறது ஜெகதாரம்பணம் பம்பனீதி சொல்றதே சுருதியும் சொல்லெடுத்து அந்த சுருதியே இந்த மாதிரி சொல்லெடுத்து. அதனால எல்லாமே சரிதான். நீங்க சொல்ற பரமானுவாதம் தான் கிரணம் இருக்கும். பிரத்யக்ஷமா சித்திக்கிற விஷயங்களை எதுவுமே விரோதம் இல்லை. அதனால இந்த நம்ம பிரம்மகாரணவாதத்துல இருக்கிற ஒசுந்த தன்மைங்கிறது உங்க வாதங்கள் எல்லாத்தையும் கிடையவே கிடையாது. என்ன கண்டிதம் என்ன தோடத்தோட கூடினது. அதனால நீங்க வந்துட்டு சொல்லவே வேண்டாம், நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா சொதி விருத்தம் தர்மிக்கிராக பிரமாணமான பிரத்யக்ஷ விருத்தம். அதனால எல்லாம் உங்களுடையது விருத்தம் அசித்தம். நீங்க சொல்றது ஒன்னாவது பரமாணம் ஜனுக்கம் சமவாயம் அபாவம் இத்தனை கற்பிக்கிறீங்களோ, இப்படி கற்பிக்கிறீங்களே எத்தனை குணங்கள் கற்பிக்கிறீங்களோ. நம்ம சித்தாந்தத்துல பத்து தான், எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும் அப்படின்னு நாம சொல்றோம். அதான் எதுக்கு இது மாதிரி கற்பிக்கிறீங்களோ. ஆகவே எல்லாத்தையும் கற்பித்து 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 நீங்க சாதிக்கிற விஷயங்கள்லாம் கேவலம் அந்த அனுமான ரசிகால் பிடிச்சிருக்கலாம். ஆனால் பிரத்யேக பிரமாணவாதிகள் அத மாதிரி இந்த இது இருக்க பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷ சித்தமான வஸ்துக்களை ஒத்துக்கிற எங்களுக்கு எதுவுமே பிடிக்காது. எல்லாம் விருத்தம் தான். அதனால உங்க சித்தாந்தம் முழுக்க கல்பிதமான சித்தாந்தமே. அதனால உங்களை ஏத்துக்கவே கூடாது. சர்வாத்தான் நிஷித்தமானது உங்க சித்தாந்தம், நிஷித்தமானது உங்க சித்தாந்தம் அப்படின்ட்டு இந்த மகத்தேருக்காத இடத்துல கடைசி ஸ்லோகத்தையும் சுவாமி அனுப்பி இந்த அதிகரண தாராவில மகத்தேருக்காத இடத்தை முடிச்சு வச்சுட்டார். ஸ்லோகத்தை பாருங்கள். நிர்தூதே சூத்திரகாரை அவயவி பரமான்வாத்மகே திரவியவர்க்கே விஸ்வம் யாத்யேகலக்ஷ்யம் பரம மகதசத் யாததா த்ரவ்யமேவ மைவம் த்ருஷ்டானுதஸ்ஸம்மதிததுபயசம்பந்தசித்தேரபாதாத்து ஆகந்துக்ஷோணிதாத்யைஹி சுஷிரபி ஜகதாரம்பணம் பம்பநீதி கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.